தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பள்ளி என் குழந்தைகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள் முன்னாடி வந்து சில காரணங்களையும் எடுத்து சொன்னேன். நான் வந்திருக்கேன்னா நிறைய அறிவுரைகளை எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு, உங்களை சந்திக்க முடியவில்லை. இன்று தான் முதல் முதல் நான் மொபைல் கவுன்சிலிங் வண்டியோடு வரணும்னு தான் ஃபஸ்ட்டு நான் முடியாமல் வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். இனிமேல் தான் எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா ஸ்கூலுக்கும் போகணும். நீங்கள் பேப்பர்லாம் படிப்பீங்கள்ல, உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சு கொண்டேன். நீங்கள் அறிவு குழந்தைகள், அன்பு குழந்தைகள். நீங்கள் நிறையா உங்களை வச்சு தான் நல்லா நிறைய அறிவுரைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு டீச்சரும் உங்களுக்கு ஹெட்மாஸ்டரும் நிறையா வழிமுறைகளும் படிப்பில் என்ன செய்யணும் எப்படி முன்னேற வேண்டும் என்ற வழிமுறைகள்லாம் அவங்க எடுத்து சொன்னதை வச்சு உங்கள் ஸ்கூலை நான் வந்து உங்களை உங்கள் ஸ்கூலில் இல்லை உங்களை வந்து நான் பெருமையாக பேசிட்டு வந்தேன். இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்க வந்து சைல்டு வெல்ஃபேர்லேருந்து சைல்டு கமிட்டி வெல்ஃபேர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு சைல்டுகளுக்கு சைல்டு குழந்தைகளுக்கு என்ன நடக்க போகுது, எந்த விதமான ஆபத்து ஏற்பட போகுதுன்றதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு அக்கா, எனக்கு பொண்ணு, நீங்கள்லாம் எனக்கு பேரன் பேத்தி. நான் சொல்லல அது மாதிரி, ஏன்னா பின்னும் பெண்கள் வந்து 6 வயசாக இருந்தாலும் சரி 5 வயசாக இருந்தாலும் சரி 2 வயசாக இருந்தாலும் சரி பெண்களை தனிமையில் விடக்கூடாது. நமது பெற்றோர்கிட்ட சொல்லணும், தங்கையை அடுத்த வீட்டை நம்பி விட்டுட்டு வர வேண்டாம், இந்த மாதிரியெல்லாம் ஆபத்து இருக்குன்னு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. யாராவது பக்கத்து வீடு அக்கத்து வீடுக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்களா? சரடி சொல்லுங்களா? ஏன்னா பசங்கள் வந்து கூட படிக்கிற பெண்களை என்னவா நினைக்கணும், அக்கா தங்கச்சியாக நினைக்கணும். நீங்கள் என்ன நினைக்கணும், அண்ணன் தம்பியாக நினைக்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் எடுத்து வைத்தேன். உங்கள் ஹெட்மாஸ்டர் இருக்காரே, உங்கள் டீச்சர்ஸ்லாம் தங்கமானவங்க, ஆனால் நீங்கள்லாம் வந்து கருத்துறை மிக்க குழந்தைகள் நீங்கள்.